ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம தலைமுடிக்கு வெந்தயம் சேர்த்தா சளி பிடிக்குதா அப்படின்னா வெந்தயக்கீரைய இப்படி சேர்த்து பாருங்க. காடு மாதிரி உங்க முடி கருகருன்னு அடர்த்தியா வளரும். தலைமுடி உதிர்ந்து திரும்பவும் வளராம போறதுக்கு உடல் உஷ்ணம் ஒரு காரணமா இருக்கு. இந்த உஷ்ணத்தன்மையை குறைச்சு தலைமுடியோட வளர்ச்சியில வேகமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான அமினோ ஆசிட் நிறைஞ்சிருக்கிற வெந்தயத்தை பெரும்பாலானோர் பயன்படுத்திட்டு வரும். ஆனா சிலருக்கு வெந்தயம் பயன்படுத்தினா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி வெந்தயம் பயன்படுத்துறதுனால உடலுக்கு ஒத்துக்கொள்ள வெந்தயக்கீரையை எப்படி தலைமுடிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன். வெந்தயத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே தலைமுடியோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இழந்த முடியை மீண்டும் முளைக்க செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்ல, உடலை குளிர்ச்சியுற செய்து தலைமுடியில இருக்கக்கூடிய வறண்ட தன்மையை நீக்கவும் வெந்தயம் உதவுது. இப்படிப்பட்ட வெந்தயம் எல்லாருக்கும் ஒத்துக்காத பட்சத்துல வெந்தயத்துக்கு மாற வெந்தயக்கீரையை பயன்படுத்திக்கலாம். வெந்தயத்துல இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுமே வெந்தயக்கீரையிலையும் இருக்கு. வெந்தயக்கீரையில ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. இதை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறும். சாதாரண மண்ணிலேயே கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வச்சீங்கன்னா 10 நாட்கள்ல முளை விட்டு வெந்தயக்கீரை தயாராயிடும். அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி நம்ம சமையலுக்கு வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சுலபமான முறையில வளர்க்கக்கூடிய இந்த வெந்தயக்கீரையை பெரும்பாலும் நாம வளர்க்கிறதே கிடையாது. சோ வீட்லயே நீங்க வெந்தயக்கீரையை வளர்த்து அதை அறுவடை பண்ணி வேரை மட்டும் வெட்டி விட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வெந்தயக்கீரைகளை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணீர் எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வாங்க. அரைச்சு எடுத்த இந்த வெந்தயக்கீரை விழுத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி அதை கையில தட்டையா தட்டி மொட்டை மாடியில காய வைங்க. இந்த வெந்தய விலைகளை போட்டு காய்ச்சி வடிகட்டியும் நீங்க பயன்படுத்தலாம். இல்லைன்னா நேரடியா அப்படியே தேங்காய் எண்ணெயில சேர்த்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அப்படியேவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த வெந்தயக்கீரை சேர்த்த எண்ணெய தலைமுடிக்கு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி நல்லா தடவி வர விரைவாகவே இழந்த முடியை நீங்க திரும்பவும் அடையலாம். இந்த முறையில நீங்க வெந்தயத்தை யூஸ் பண்ணும் போது சளி பிடிக்காது, மேலும் தலைமுடியோட வளர்ச்சியும் ரொம்பவே அபரிமிதமா இருக்கும். காடு மாதிரி உங்க முடியும் அடர்த்தியா கருகருன்னு நல்லா வளரும். ஸ்கால்ப் பகுதியில இருக்கக்கூடிய டேமேஜ்களை சரி பண்ணி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய அற்புதமான வெந்தயக்கீரையை இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பலன் பெறுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வேண்டியிருக்கும். நீங்களும் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ். அழகு மறைச்சல், தேங்க்ஸ் சோ மச், டேக் கேர்.